ராதிகா கிச்சன் ரெசிபீஸில் அன்பு வணக்கம். மட்டன் கீமா உருண்டை, மட்டன் கொத்துக்கறி உருண்டை, அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 150 கிராம் அளவிற்கு மட்டன் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு சில பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். அது மிக்சியில் போடும்போது ஒவ்வொன்றா சொல்கிறேன். 1/4 மூடி தேங்காய், பொட்டுக்கடலை 2 டேபிள்ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15, பெரிய பல் பூண்டு 3, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, பச்சை மிளகாய் 3, சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 1 இன்ச், கிராம்பு 2, சீரகம் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு 1-2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் விட்டு அரைக்கணும். 50% மட்டும் அரைப்பட்டால் போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது கூட நாம் கொத்துக்கறியும் போட்டு அரைக்கணும். அதனால் இந்தளவுக்கு அரைச்சா போதும். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது 150 கிராம் அளவுள்ள கொத்துக்கறியை இதனோட சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிடலாம். ரொம்ப அரைக்கக்கூடாதுங்க, 90% அரைப்பட்டிருந்தால் போதும். தண்ணீர் விட்டு அரைக்கக்கூடாதுங்க. தண்ணீர் விட்டு அரைச்சோம்னா உருண்டைகள் கொதிக்கும் போது உடஞ்சி போயிடும். இப்போது அரைச்ச விழுதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கும் பாருங்கள், இதில் தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் அதிகமாகவே தண்ணீர் விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இந்த தண்ணீரில் தான் அந்த கொத்துக்கறி உருண்டைகள் வேக போகுது. இப்போது அரைச்சி வச்சு அந்த கொத்துக்கறி விழுது இருக்கு இல்லைங்களா, அது உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் நறுக்கிய கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போது இந்த விழுதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். இப்போ இங்கே கொத்துக்கறி உருண்டையும் அந்த மிக்சியை கழுவி வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் வச்சுருக்கேன். இப்போது கொத்துக்கறி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அதன் மீது ஒரு பேன் வச்சிடலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சா வேகிறது நல்லா ஈஸியாக இருக்கும். பேனில் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் விடலாம். எண்ணெய் சூடான உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிக்க விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 கொத்து கருவேப்பிலை போடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போது மிக்சியை கழுவின அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை விடணும். தண்ணியை விடும்போது நிதானமாக பார்த்து விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போது கொத்துக்கறி உருண்டைகளை ஒவ்வொன்றா அதில் சேர்த்துடலாம். இப்படி கொஞ்சம் பரவலாக வைங்க, ஒன்று மேலே ஒன்று வைக்க வேண்டாம். உடனே கலந்துவிடக்கூடாது. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் கழிந்து திறந்து பார்க்கலாம். இப்போது உருண்டைகளை
நிதானமாக கலக்கி விடுங்க. திரும்பவும் மூடி வச்சிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அடிக்கடி கிளறக்கூடாது. இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு பவுலில் மாற்றலாம். கொத்துக்கறி உருண்டைகள் உடையாமல் நல்லா வெந்திருக்கு. இப்போது மட்டன் கீமா உருண்டைகள் தயார். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.